ஐயா, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்திய அரசியலை அடிப்படையில் இருந்து மாற்றியிருக்கின்றார். ஒரு நேர்மையான அரசியலை இந்திய ஜனநாயகத்திலே கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கின்றார். நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். ஐயா, மோடி ஐயாவுடைய வெற்றியை பத்தி சந்தேகம் யாருக்கு இல்ல? யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? மோடி ஐயா 400 சீட்டை தாண்டுவாங்கன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்களா? உறுதியாக 400 எம்பியை தாண்ட போறாங்க. நாம் இன்று செய்ய வேண்டிய தலையாய கடமை, அந்த 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சபதம் எடுப்பதற்காக சென்னையிலே YMCA மைதானத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சியை பாஞ்சாலி சபதத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லி இருக்கின்றான். பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி. கொள்ளக்காரனுக்கு, மண்ணு கடத்துறவனுக்கு, சாராய விற்கிறவனுக்கு, கஞ்சா விற்கிறவனுக்கு இந்த நாட்டிலே முதல் மரியாதை. சாதாரண பொதுமக்களுக்கு மரியாதை இல்லைங்கய்யா. பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாஞ்சாலி சபதத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னது போல நடக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரமும் காலமும் நமக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரி. அதனால் பொறுமையாக மோடி ஐயா அவனுடைய பேச்சுக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுத்து செல்வோம். ஒரு தவமாக வேலை செய்வோம். அடுத்த 60 இந்திய அரசியல மிக முக்கியமான 60. காரணம், இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. மோடி ஐயா நேற்று மந்திரி சபை கூட்டத்தில் அடுத்த 25 திட்டத்தை போட்டு விட்டு வந்திருக்கின்றார். The politicians of today, they think about tomorrow morning. We have a Prime Minister, Honorable Narendra Modi ji, who has prepared the vision for the next 25 years. Next 25 years, he got a vision in his hand. He is not going to rest till India becomes the number one country in the world. அப்படிப்பட்ட அற்புதமான தலைவனை பெற்றிருக்கின்றோம். 25 திட்டத்தை கையிலே வைத்திருக்கின்றார். அதற்கான அடித்தளத்தை 2024 அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அதனால் மோடியோடு நிற்போம். மோடி குடும்பத்தினர், மோடி அவர்கள் 39 பாராளுமன்ற உறுப்பினரை தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளே. உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும், மோடி ஐயாவிற்கு தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பம்.